பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சொல்லும் மழகில் தான் பேரு. அன்னரே தானே நன்னி அப்படி போவோம். சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், செல்வா அண்ட் அந்த காம்போ. பட் பர்சனலாக உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து இந்த படத்தில் தான் கிடச்சிது. அண்ட் வி ஹேட் ஃபன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஒன் திங் எனக்கு தனுஷ்கிட்ட பிடிச்சது வந்து அவரோட ஹவு ஹீ இஸ் வெரி ஹம்பிள் அப்படின்னு. ஏன்னா ரவுடி பிபி வந்து ரிலீஸ் பண்ணோம், ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டே இருக்குது. ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சார் பாட்டு சூப்பராக போயிட்டுருக்கு சார், எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இல்லைனா நார்மலாக ஐ ஹேட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கால் மீ, ஏய் கலக்கிறோம் பார்த்தியா அப்படிதான் ஒரு ஃபோனை எடுத்தோன்னே சிட்டியே தெரிக்குது அந்த மாதிரி. பட் அப்படி இல்லைனா அது அதை எதிர்பார்க்கல. அண்ட் த ஹோல் மூவி இஸ் ஐவ் சீன் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ இஸ் ஆல்சோ வெரி என்டர்டெய்னிங். அண்ட் சாய் பல்லவி has performed really well on the lot of scenes and really challenging and the score panumadi kuda and everybody has performed really well. So thank you very much sir. And maina edhu onnu sollu en career la undu enakku oru push theva pattunadhu. So sariyana time la enakku Maari 2 kadachathu, adanal adu vandu Dhanush ku enudaiya nandri na solven, adha avarkitte personal la solliten, adhu ungalkitte therinjikitten. So thank you very much. நான் துளுதலைமை நடிச்சுட்டு இருந்த டைமில் வந்து செல்வா சாரும் யுவன் சாரும் தான் க்ளோஸு. நான் சும்மா ஏன் கொட்டாதெல்லாம் விடாது, டக்குன்னு முடிச்சிடறேன், சும்மா இதோ பாருங்க இப்படி முடிச்சிடறேன், 2 மினிட்ஸ் ஓகே. அவ்வளோ போகிறா பேசுகிற ஓகே, இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்ரு சொல்கிறேன் ரைட் பண்ணுங்க. ஸோ அந்த டைமில் யுவன் சார் வந்து ரொம்ப நாங்கள் ரொம்ப அப்படியே நான் பிரமிச்சு பார்க்குற ஒரு ஸ்டார். அப்போவே யுவன் சார் வந்து பயங்கர அப்போ இருக்கிற ட்ரெண்டில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பனிங் மியூசிக் டைரக்டர் அவர் அப்போ இப்போ. பட் அப்போது நான் அவரை மீட் பண்ணும்போது அப்போ செல்வா சார் யுவன் அப்பப்போ வெளியே போவாங்க. அப்போது செல்வா சார் என்னை கூப்பிட்டு என் தம்பியா சும்மா அவனும் கூட விட்டு ஆ வரசோங்கயா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா கூட கூட்டிகிட்டு போவார். நான் அவர் அப்படியே ஒரு தூரத்துலேருந்தே அவர் அப்படியே பார்த்து நான் பயங்கரமாக ரசிப்பேன். அவர் ஆட்டிடியூட் பயங்கர ஹாப்பனிங் டூடாக இருப்பார் அவர். ஒரு ஒரு எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாஷியாக செமையாக இருப்பார். ஒரு ஒரு ஹீரோ தான் அவர், பயங்கர பிந்தாசான ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பார். நான் அவர் அப்படியே ரொம்ப ரசிப்பேன். ஸோ அவர் என்னுடைய ஆரம்பகட்ட கெரியருக்கு துளுவதெலுமைன்ற ஒரு படம் வந்து நான் ஆல்ரெடி இது பியார் பிரேமாக்கா அதில் ஆடியோ ரிலீஸில் சொன்னது தான். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். துளுதெலுமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு 6 யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அந்த இசையிலன்னா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாகவே நாங்கள் நடுத்தரில் தான் நின்று இருக்கணும். நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அன்றைக்கி இருந்தோம். ஸோ யுவனுக்கு நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அந்த இசைக்கு. என்னுடைய ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம் தானே இருக்கிறதுலே ஸ்ட்ராங். இப்போது செல்வராகவன் சார் எப்படி நமக்கு ஆக்டிங்கோட ஏபிசிடி அவர் தான் அஸ்திவாரம். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி துளுதெலுமையும் காதல் கொண்டேனும் ஒரு ஓப்பனிங் கிடச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யுவன் சாருடைய மியூசிக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். ஸோ அந்த அஸ்திவாரத்தை எனக்கு போட்டு கொடுத்ததில் யுவன் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கி அவர் ஏதோ சொல்கிற ஐ நீட் அ புஷ் மாரி டு கேம் இ தட் புஷ்ன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஓகே. யுவன் இது ஓப்பனாக ஒரு சிலர் அஃபண்ட் ஆனால் கூட ஐ எம் ஓகே டு சே திஸ் பிகாஸ் இட் இஸ் த ட்ரூத். 1990s லேட் 90s க்ளோஸ் டு 23-24 இயர்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங் ஹீஸ் தேர் மோர் தென் 2 decades இஸ் ஹியர். ஆப்போசிட்டில் இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். இது நிஜம்தான். இதில் எந்த விதமான எனக்கு இது ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ் சம்படி ஐ அப்பாலஜைஸ் ஹியர் இட் செல்ஃப் பட் இட் இஸ் த ட்ரூத். ஸோ இந்த 2 generations தாண்டி 3rd generation இப்போயும் வராரு. இப்போது அஜித் சார் படம் சைன் பண்ணி ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி அது பார்க்கும்போது. ஸோ சார் நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ தஸ் ஒன் அண்ட் ஒன்லி யூ ஒன் அண்ட் ஐம் வெரி 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 ஹாப்பி தட்
செல்வா சார் வந்து என்னை கூட்டிகிட்டே போக மாட்டார் ரெக்கார்டிங்லாம், அவரே உட்காந்து பண்ணுறாரு. சரி, இப்போ எனக்கு பர்சனலாக அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு ஃபேனாக தான் நான் அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன்.